நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு The rest of your life. மீதமுள்ள காலம். அவர் வாட் இட் சிம் டு டு ஜீசஸ். பாவம் இயேசுக்கு என்ன செய்கிறது? அவர் சொந்த ரத்தம் சிந்தத்தக்கதாக இனி நீங்கள் பாவத்தை என்ன செய்ய என்னமோ இயேசு வருகிறார் என்று சொன்ன இன்னும் வரவில்லையே. எதிர்பார்ப்பின் மனப்பான்மையுடன் வாழணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த பரிசுத்த ஓய்வாளிகளும் தேவனை நாம் இருக்கிற இடங்களிலே தொழுது கொள்ளும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் இதுவரையிலும் நாம் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தார். ஆண்டவருடைய எதிராக பெரிதான கிருபையினால் அமைய சூத்திரந்த நாளிலும் அவரை நோக்கி பார்க்கவும் உடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் அமைய சூத்திரா நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை பாதுகாத்தார். நம்முடைய பட்டணங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு அமையன் சூத்திரம் அதிகரிக்கும்படி உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அமையன் பாதுகாப்பா இருக்கும்படி அமையன் நம்ம எல்லாரும் தேவனிடத்துல நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கத்த நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் அமையன் கத்தருக்குள் நான் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமேன் சோத்திரம் கத்தரை எப்பொழுது நான் பாடி துதிப்பேன் என்கிற தாவீதின் அனுபவத்தோடு ஜீவன் சுக பலனை தந்த தேவனை பாடி நம் எல்லார் கத்துரை சோதரம் பண்ணலாம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை நம்ம இதுவரையிலும் பாதுகாத்தது. ஆகையால் அந்த தேவனை இந்த கால வழியில தேவனுடைய மகிமையானது விளங்குவதற்கு ஏதற்கும் ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமையை நாம் ஆமென் சோத்திரம் அனுபவிக்க கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஆகையால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். நம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதிக்கலாம். நான் நிற்பது நிர்மலமாக மலர்ப்பது ஆண்டவருடைய கிருபை. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறும் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கிருபை.
ओडि वर अने
பறவை சட்டையை விரித்து வருவது போல கழுகு தன் குஞ்சுகளை அவை தன் சட்டையின் நிலையிலே பாதுகாப்பது போல ஆபத்து வரும் பொழுது அநேக நேரங்களில் கர்த்தர் பாதுகாக்கும் பறந்து காக்கும் பச்சையை போல சிறகுகளின் நிலையிலே நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை தேடி வருகிற சூழ்நிலை உண்டு. ஆனால் சில சூழ்நிலைகளிலே நாம் தான் அவரை தேடி போக வேண்டும். நாம் தான் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் இயேசு என்ற நாமத்துக்குள் நாம் தான் மறைந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு என்ற நாமத்துக்குள் மறைந்து கொள்ளும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சத்துரு நம்மை பார்க்கத்தான் முடியும், நம்மை தொட முடியாது. காரணம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து பாடலாங்களா? இருக்கிற இடங்களிலே சங்கீதத்தோடு கொண்டு பாடலாய் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நாமம் பலத்த துருகா. என்னை விடுவித்தீமே ஜெயமாத்தை அறிந்ததனால் அடைக்கலத்தில் சேர்ந்து உண்மை வாஞ்சையாயிருப்பதனால் அடைக்கலத்தில் என்னை மறைத்துக் கொள்வீர். இயேசு
உணவாரும் உடலுக்கு
shakala umbe magire obe magire nanindri marakire solle umbe magire nanindri marakire umaido ki paakindre confess that Jesus is the Lord, the exalted name. Hallelujah. The excellent name. Riyalaba Shandara Ladi Ankaraba. Everything is under thy feet, Lord. You are in control of everything, Jesus. We worship your name. Hallelujah. La Namataka Melai. Amen. Pidavana Varevare Vierti. One or Buddha, the Buga Buddha Lotu, Bugi Kilulo. Amen. Mulagar Yavu Mudango. Namakala Lama Rikesayo. And the Namam. Hallelujah. And the Namam. Amen. Ebes Patanatule. Amen. Praise the Apostle. Anybody can put them on the Madigaratule. And the Bible children of the Katurude Namam. Mahimai Padadu. The name of the Lord was magnified in the city of Ephesus. And the Patanavikaratinalu. Amen. Vesitanatinalu. Pavatinalu. Manduriga Kaliatinalu. Yadistarinalu. Pisasinal Katapatavala. Naranda or Patana. Apostle Nagi Paul. Esavikuri to Prasangita Paul. Amen. Bible children. மகிமைப்படுவதாக The name of the Lord can tell you what
us from all kind of sickness. Amen. Hallelujah. One more time. ஆலயத்தின் சென்று ஆராதிக்க முடியாதபடி இந்த முடவனை போல நான் அவன் முடங்கி கிடக்கலாம். வேதம் சொல்கிற அலங்கார வாசலிலே அன்னைக்கு முடவன் முடங்கி கிடந்தார். He was far away from the worship. அவன் பிரிசல ஒன் பர்மனன்ட் சிங்கிள் ப்ராப்ளம் பேரலைஸ் இஸ் என்டைர் லைஃப். அவன் இன்னைக்கு சில பிரச்சனைகள் நம்மை முடக்கி அவன் தேவனுக்கு தூரமாய் வைத்திருக்கலாம். மற்றவர்களை போல துள்ளி குதிக்க முடியாத அனுபவங்கள் ஆராத விடுதலையோடு ஆராதிக்க முடியாத நிலைமைகள் இந்த வியாதி அவன் சோதனை முடக்கி வைத்திருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனை So that you can walk in freedom in the name of Jesus. Hallelujah. God, this morning time, deal with that particular problem, Lord, that has paralyzed down, that has kept us down, Lord. எங்களை கீழே வைத்து ஆண்டவரே எங்களை முடக்கி வைத்து எங்களை பரிகாச பொருளாய் எங்களை வேடிக்க பொருளாய் அவமானத்தின் சின்னமாய் எங்களை வைத்திருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அந்த சாபம் அந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக கர்த்தர் உங்களை துள்ளி குதிக்க பண்ணுவாராக உங்களை கர்த்தர் அனைவருக்கு சாட்சியை நிறுத்துவாராக இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி சொல்லி இயேசுவின் நாமம் ஆண்டவர் எபேசு பட்டணத்தில் உயர்த்தப்பட்டது போல உலகம் எங்கும் உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் நாளுக்கு நாள் இந்த வியாதி ஆண்டவரே அப்போ இதனுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதனாலே இது தொற்று அதிகரித்துக் கொண்டு அநேகர் இன்னைக்கு இந்த வியாதிக்கு பலியாய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சிகள் ஆண்டவரே பலவிதமான வருமைகள்ருடைய கேள்விப்பட்டோம் அவன் சொல்கிற அந்த வியாதி பரவி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் விசுவாச பிள்ளைகள் நீங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அவன் சோதரம் தேவையில்லாத பயணத்தை நீங்கள் தவிர்க்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கூட்டம் கூடுவதை தவிர்க்கும்படி தேவையானால் வெளியே செல்லும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். வேலைக்கு அன்றாட வேலைக்கு போகிறவர்கள் அரசாங்கம் சொல்லுகிற அவன் சோதர பாதுகாப்பு அவன் பின்பற்றி நீங்கள் வாழும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி உங்களை காப்பார். உங்கள் ஆத்மாவை கர்த்தர் காப்பாராக. இரவிலே சூரியன் இரவிலே சந்திரனாகிலும் பகலிலும் சூரியனாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பாராக. ஆண்டவர் கிறிஸ்துவையும் அவர் சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட நீங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் கர்த்தர் பாதுகாப்பவராக. கர்த்தர் நாம் மாத்திரம் மேம்படட்டும். இந்த நாளிலும் அவன் சோதரம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று பேதுருவின் புத்தகம் 4 2 வசனத்தை 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். த எபிஸ்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர் அமேன் சாப்டர் 4 வர்ஸ் 2 அண்ட் 3 அமேன். 1 பேதுரு 4:2-3 இந்நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருந்து காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டொழிந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சையையும் நடப்பித்து
மதுபானம் பண்ணி கலியாட்டம் செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்தோம். விக்கிரக ஆராதனை செய்தோம். ஆமென். இரண்டாம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு ஆமென். 1 பேதுரு 4:2 இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். ஆமென். சோத்ரம். The rest of your life, the rest of the time in flesh, the rest of your life. ஆமென். இன்றைக்கும் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் என்று பேதுரு ஆமென் அங்கிருக்கிற தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஆமென் சிதறுண்ட விசுவாசிகளுக்கு சொல்லும் அறிகுறியை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், மீதமுள்ள காலம் என்று சொல்லலாம், அல்லது இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஆமென் ஸ்தோத்ரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு ஆமென் ஸ்தோத்ரம் 1:12-16 நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், யோவான் 21:15 தொடங்கி 19 2 பேதுரு 1:12-14 இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு அவன் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவன் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், அவன் சீக்கிரமாய் அவர் கடந்து போக போகிறார், அல்லது சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் என் தேவனிடத்திலே நான் கடந்து போக போகிறேன், இந்த சரீரமாகிய தேகத்தை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு நான் ஆண்டவரிடத்திலே கடந்து போக போகிறேன், என் ஊழியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், நான் கடந்து போகிறேன். பிஃபோர் இஸ் டிஸ்மிசல், அவர் கடந்து போவதற்கு முன்பதாக, பிஃபோர் இஸ் டிபார்ச்சர் ஐ மீன் ஃப்ரம் திஸ் ஏர்த், இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போவதற்கு முன்பதாக, காரணம் யோவான் 21:15-19 ஆண்டவர் இப்படிப்பட்ட மரணம் அவனுக்கு நேரிடும் என்று சொல்லி, ஒரு இரத்த சாட்சியாக அவன் மரிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து முன்னுரைத்திருந்தார். இந்த காரியங்களை கேட்ட பேதுரு அவன் சொல்லுகிறான், நான் கடந்து போவதற்குன்பதாக சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் இந்த கூடாரமாகிய இந்த சரீரத்திலிருந்து, இந்த தேகத்திலிருந்து என் பரலோக தேவனுக்கு நேராய் நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆனால் செல்வதற்குன்பதாக நான் உங்களுக்கு சில காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாருக்கு? ஆமென். 1 பேதுரு 1:1 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், ஆமென் சோத்ரம் ஹல்லேலூயா. அதே நேரத்தில் 1 பேதுரு 1:24-25 பார்ப்பீர்கள் சொன்னால், அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிற ஆமென் சோத்ரம் தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை, நாம் யார் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். அதனாலதான் அவன் சொல்லுவன் சொன்னான், இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மீதி உள்ள காலம், மீதமுள்ள காலம், the rest of your life. நம்முடைய காலங்கள் எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதாமத்தில் பார்க்கிற பல பரிசுத்தவான்கள், பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி, அவர்கள் தங்களை அந்நியர்களும் பரதேசியங்களாக எண்ணி இந்த உலகத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள். வரப்போகிறும் நகரத்தை குறித்து வாஞ்சி உள்ளவர்களாக அவர்களை அந்நியரும் பரதேசியுமாய் அமைன் சூத்திரம் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீதும் அந்த அனுபவத்தை சொல்கிறதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 89:47 அவன் சொல்கிற, அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறேன், சீக்கிரமாய் உங்களிடத்துல இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போவேன் என்று சொல்லி. இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் நாம் வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை வாழ்க்கை குறுகினது. The life is very short. ஆமென். என்ன நடக்கும் என்று தெரியல. ஆனால் இந்த உலக மாம்சத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற மீதமுள்ள வாழ்க்கை, அல்லது இனி மாம்சத்தில் வாழப்போகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில பாருங்களேன், இந்த உலகத்துக்கோடு வாழ்ந்தவர், தேவனோடு கூட இருந்த போதும் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆமென் ஆண்டவரே உம்மை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. அல்லது பூமிக்குரியவைகளை சிந்தித்து பூமிக்குரியவளாய் வாழ்ந்தவர், இயேசுவோடு கூட இருந்து உபதேசங்களை கேட்ட பின்பும், ஹல்லேலூயா,
मन री मन अलव The rest of your life நீங்க எப்படி ஸ்பென்ட் பண்ண போறீங்க இந்த உலகத்துல எப்படி நீங்க வாழ போறீங்க என்கிற சில ஆலோசனையை ரெண்டு பேதுரு நான்காம் அதிகாரத்தில் சொல்றதை பார்க்கலாம் அல்லது ஒன்று பேதுரு இந்த நிருபம் இரண்டாவது பேதுரு இந்த நிருபத்தை முழுதும் நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னால் ஆமென் நம்மடி நமக்கு நல்ல ஆலோசனை இந்த உலகத்துல மீதிமுள்ள வாழ்க்கை மீதமுள்ள வாழ்க்கை the rest of our life அவேனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் எப்படி நாம் அவருக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற அறிவுரையை சொல்கிறார் உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் ஒன்று பேதுரு இரண்டு பேதுருவின் நிருபங்களை இந்த நாட்களில் நீங்கள் வாசிக்க முடியும் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அவேனி இனி மாம்சத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது குறுகினது யோபின் புத்தகம் 14:1 ஆமென் யோபு பக்தன் சொல்கிறான் ஆமென் கூலி நாள் வேல் கூலிக்காரனுக்கு ஒப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருடைய நாட்கள் குறுகி இருக்கிறது அவன் கடந்து போக கூடாதபடி கர்த்தர் எல்லையை வைத்திருக்கிறார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆமென் 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 24:25 நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் மனுஷன் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான் ஆமென் சோத்திரம் ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை குறுகின வாழ்க்கை ஆமென் சோத்திரம் காலையில மறந்து மாலையில வாடி வாடி போகிற மலருக்கு ஒரு வாழ்க்கை a fragile life it's not temporary it's very short amen praise the lord யாக்கோபு 4:4 அவன் சொத்தர ஒரு ஆவிக்கு அவன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் சங்கீதம் 73:20 அவன் ஒரு கனவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் ஒரு கதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் நம்முடைய நாட்களை எண்ணி வைத்திருக்கிறார் மீதமுள்ள வாழ்க்கை மீதமுள்ள வாழ்க்கை the rest of the life இனி வாழ்ப்பு அம்சத்துல வாழ போகிற நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை குறுகினது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அப்படி இந்த குறுகின வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் துர்மார்க்கனை குறித்து சாலமன் சொல்கிறார் துர்மார்க்கன் 100 வருட வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாட் இஸ் தி யூஸ் இஃப் எ விக்கெட் மேன் லீவ்ஸ் ஃபார் 100 இயர்ஸ் ஏனோக்கு அவன் சஞ்சரித்த காலம் எப்படி தேவனோடு நடந்த காலம் எப்படி ஆமென் துர்மார்க்கம் நிறைந்த காலம் விஞ்ஞானம் ஆமென் சோத்திரம் தலை தூக்கி நின்ற ஒரு காலத்துல பைபிள் சொல்கிறது ஆமென் சோத்திரம் நோவா ஒரு குடும்பஸ்தனா இருந்தாலும் he had time to walk with god தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது தன் முற்பிதாக்களைப் போல அவன் அதிக ஆண்டு வாழவில்லை வாழ்ந்தது கொஞ்ச காலம் முற்பிதாக்களோடு கம்பேர் பண்ண நம்மளோடு கம்பேர் பண்ண முடியாது அன்றைக்கு இருந்த முற்பிதாக்கள் ஆதாம் மெத்துசலா இப்படிப்பட்டவர்களோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய நாட்கள் குறுகினதா இருந்தது ஆனால் பைபிள் சொல்கிறது எத்தனை ஆண்டு வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்பதாக தேவனிடத்துல எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் கைகளை உயர்த்தி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணலாம் இனி மாம்சத்திலே வாழும் ஆமென் காலம் வரைக்கும் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நாம் எப்படி the rest of your life how you are going to spend the rest of your life ஆமென் எப்படி நாம் வாழ போகிறோம் இனி கர்த்தர் நம்மோடு கூட அந்த வசனங்களை கர்த்தர் பேசுவாராக அதில் மூன்று ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்தை நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை
ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் சத்தமரா ஹல்லேலூயா முதலாவது அவன் சோத்திரம் பாவம் என்கிற ஒரு காரியம் வரும்போது அவன் சோத்திரம் there is a concept known as sin வேதம் சொல்கிறது இப்ரியர் 12 அதிகாரத்தில் அவன் மேக போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்திருக்க பாரமான அனைத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த பாவம் எப்படிப்பட்டது என்றால் நாம் இரக்கத்தை பெற்றோம் ஆனாலும் பாவம் நெருங்கி நிற்கிறது Amen. Sotram. Vedam solugirathu. When it comes to sin, Amen. You must be armed with the attitude of Christ. Paavam endra oru kaariyam varumbodhu Kristuvin sindhaiyai aayudhamai tharithu naam vaazha vendum. Enikku nammudaiya prachana enna? Aayudham nammudaiya sindhai alladhu Kristu paavathai eppadi Yesu Kristu merkondar. Amen. Andha sindhai அந்த attitude காரணம் இங்க சொல்லப்பட்டது கிறிஸ்துவின் சிந்தையிலே இருக்க கடவது கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் சத்தம் அல்லேலூயா you must have a militant attitude towards sin அவன் அப்போஸ்தலனி படிக்கிற வேதத்திலே வாசிக்கிற எபேசியர் 6 அதிகாரத்திலே அவன் சோத்திரம் தீங்கு நாளிலே அவன் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் அவன் இருக்கும்படி தேவ சமூகத்தில் நிற்கும்படி அவன் சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படின்றால் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது இன்னைக்கு இந்த வாழ்கிற உலகத்தில் இன்னைக்கு இச்சை பாவம் சிந்தையிலே பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் சிந்தையிலே செய்யப்படுகிற பாவம் பைபிள் சொல்கிறது ஏசாய் 55 அவன் துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் சிந்தை விட்டு தேவனிடத்தில் திரும்ப கடவன் அவன் அப்பொழுது தேவனிடத்தில் இரக்கத்தை அவன் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி இன்னைக்கு கத்து அவன் சொத்து நம்முடைய மனப்பான்மை தான் நம்முடைய ஆயுதம் பிரைஸ் தி லார்ட் அவன் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் அவன் சொத்துரம் இஃப் யூ ஹேவ் அ ரைட் ஆட்டிடியூட் யூ கேன் லீவ் அ ரைட் லைஃப் இன் திஸ் பிளானட் எர்த் சரியான மனப்பான்மை இருந்தால் இந்த உலகத்தில் சரியாய் வாழ முடியும் சற்று யோசித்து பாருங்களே வேதம் சொல்கிறது இப்படி இருக்க இயேசு அவன் நமக்காய் மாம்சத்திலே அவன் பாடுபட்டதினால் அவன் ஸ்தோத்திரம் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் அவன் வாட் டிட் சின் டு டு ஜீசஸ் பாவம் இயேசுக்கு என்ன செய்தது பாவம் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது அல்லேலூயா வேதம் சொல்கிறது அவன் ஸ்தோத்திரம் 1 பேதுருவின் புத்தகம் 2 அதிகாரம் 11-12 இவ்வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்கிறதை பாருங்களேன் அவன் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் மாம்சத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம் தொடங்கி 24 வசனம் 1 பேதுரு 3:18 வாசிக்கலாம் 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சத்தமரலேலூயா அமேன் கிறிஸ்து பாவம் இயேசுவை என்ன செய்தது சிலுவைக்கு கொண்டு போனது இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு அவன் சுத்திரம் சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அவன் பாவத்தை சிலுவையில ஜெயித்தார் சாபத்தை ஜெயித்தார் அதே போலதான் இந்த காலகட்டத்திலும் அவன் சோத்திரம் வாசித்த வசனத்தின்படி 1 பேதுரு 2 அதிகாரம் 21-24 வீட்டிலே வாசித்து பாருங்கள் 1 பேதுரு 3:18 பாருங்களேன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டா அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளணும் அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தார் அவன் அதை எப்படி நாம் போராட வேண்டும் அவன் நாம் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது சமுதாயத்துக்கு கால் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொண்டு போக வேண்டும் இந்த பாவவினை மேற்கொள்ளாது இந்த சுபாவினை மேற்கொள்ளாது என்கிறத ஒரு அவன் சுத்திரா ஒரு தலைச்சீராவை போல ஆண்டவருடைய சிந்தையை அவர் எப்படி பாவத்தை சிலுவையிலே ஜெயித்தார் அதே போல அவன் நாம் ஜெயிக்க வேண்டும் எபிரியர் 12:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அவன் சொந்த ரத்தம் சிந்தத்தக்கதாக இனி நீங்கள் பாவத்தை என்ன செய்யல எதிர்த்து நிற்கல ஒரு மனிதனுடைய மனப்பான்மை ஒரு மனிதனை உடைக்கவும் அவன் உருவாக்கவும் ஆற்றல் படைத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ இந்த வேதம் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் அவன் சொந்த இந்த பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால்
கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரிக்க வேண்டும். When it comes to sin, you must have the attitude of Jesus Christ. பாவம் என்கிற காரியம் வரும்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த மனப்பான்மை நமக்குள்ளே வர வேண்டும். அன்று சொன்னார், ஆமென் சொல்லுங்கள், உங்கள் பாவமே உங்கள் அக்கிரமமே நான் உங்களுக்கு சரி சாய்க்க கூடாதபடி, உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரக்கூடாதபடி, ஆமென், உங்களுடைய பாவமே உங்களுடைய அக்கிரமமே என் முகத்தை மறைத்திருக்கிறது. சிந்தையிலே செய்யப்படுகிற பாவத்துக்கு பேர் அக்கிரமம். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல யோசித்து பாருங்கள், எத்தனை அக்கிரமம் சிந்தையிலே செய்கிற பாவங்கள், ஆமென் சொல்ற கொலை கற்பழிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதி நோவாவின் காலத்துல மனுஷனுடைய நினைவு இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாப்பா இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது தேவனுடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆமென் சொல்றோம், கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார் காரியங்களை பாருங்களேன், ஆமென். இனி நாம் கடந்த காலத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, மூத்த வசனம், சென்ற காவோ ஆமென் வாழ்நாட்களிலே நாம் புறஜாதிகளின் இஷ்டத்தை போல வாழ்ந்தோமா? அப்படி என்றால் ஆமென் சொல்றோம், இஃப் யூ ஹேவ் எ ரைட் ஆட்டிடியூட், கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாய் நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது பழைய பாவங்கள் உங்களை மேற்கொள்ள ஒரு நாளும் நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழமைகள் எல்லாம் ஒழிந்து போனது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். You will never allow the old nature to rule yours. Amen. Praise the Lord. To overcome your soul. ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் 11:12 நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, வாசிக்கலாம். ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் 11:12. அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சத்தம் அல்லேலூயா. மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகள், எனக்கு ஆவியை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த ஆத்மாவில விருப்பம் உண்டு, சிந்தாமன் சித்தம் உண்டு, அறிவு உண்டு. அவன் எனக்கு பிசாசு, ஆமென், நம்முடைய பணத்துக்கு விரோதமாய் அவன் வருவதில்லை, பேருக்கு விரோதமாய் வருவதில்லை, எனக்கு ஒவ்வொருடைய சிந்தைக்கு விரோதமாய் வருகிறான். ஆமென். அவன் ஆத்துக்கம் விரோதமாய் போர் செய்கிற மாம்சைச்சை, அவன் சிந்தையை பிடித்து விட்டால் போதும், அவன் எளிதாய் தக்கலைக்குள்ளாய் நடத்தி விடலாம், பாவத்துக்குள்ளாய் அழிவுக்குள்ளாய் பின்மாற்றத்துக்குள்ளாய் நடத்தி விடலாம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஒன்று பேதுரு 3:3 கடைசி பகுதியிலே பாருங்கள், அவன் இந்த ஞானஸ்தானம் எதற்கு ஒப்பினை என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள் மறித்து அவன் சொத்துற பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. பாவத்துக்கு மறித்தவன் ஒரு போதும் அந்த பாவத்திலே வாழ மாட்டான். அவன் சொத்துறம், அவன் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்ததுனால் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. வேதம் சொல்கிற, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி மேற்கொள்ள போகிறீர்கள்? ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை சிலுவையிலே ஜெயித்தார். இந்த பாவம் அவரை என்ன செய்தது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். வேதம் சொல்கிறது, ஆமென், முற்பிதாக்கள் அல்லது ஆமென் புறஜாதிகள் நடந்தது போல. மூன்ற வசனத்தை நீங்கள் பாருங்களேன், புறஜாதிகளின் இஷ்டத்தின் போல் நடவாமலும், ஆமென், அப்பொழுது நாம் ஆமென் சூத்திரம் காம விகாரத்தையும் துரிச்சையும் நடப்பித்து மதுபானத்து பண்ணி ஆமென் களியாட்டு செய்து வெறி கொண்டு ஆமென் சூத்திர அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அல்லேலூயா. இனி அது நமக்கு இல்லை. ஒரு கிறிஸ்துவன் ஒரு கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறான். யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆட்டிடியூட். எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா காவலோடு நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மீதி உள்ள இனி உள்ள மாம்சத்துல வாழ்கிற வாழ்க்கையில ஆமென் நம்ம கிறிஸ்துவின் சிந்தை, பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது கிறிஸ்துவின் மனப்பான்மை, கிறிஸ்துவின் சிந்தை, எப்படி அவர் பாவத்தை ஜெயித்தார், பாவத்தை எப்படி மேற்கொண்டார் என்கிற காரியம் நம்முடைய மனதிலே வர வேண்டும். இரண்டாம் வசனம் சொல்கிறது, ஆமென், தேவனுடைய சித்தத்தின்படி ஆமென் பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஒளிந்திருங்கள் என்று சொல்லி. ஆமென். இனி புறஜாதிகளின் இஷ்டத்தின்படி அல்ல. எபேசியர் 2:2 பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்தோம்.
அவன் சொல்லுகிறது உலகத்தின் வழிபாடின்படி வாழ்ந்த அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது இனி பிதா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால். ஆமென். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையினுடைய நன்மை பிரியமும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சத்தமர் அல்லேலூயா. கடந்த கால பாவங்கள், கடந்த கால ஒன்று பேதுரு 4:3 அமேன் 2:3 வாசித்த அமேன் புறஜாதிகளின் நடக்கைகள் இச்சைகளின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொள். உலகம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் பொழுது அவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறான். அந்த வேதம் சொல்கிறது தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனது புதிதாக வேண்டும். யூ மஸ்ட் வாக். ஆமென். ஆமென். இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ வேண்டும். தேவனும் ஆவியானவரும் நம் இருதயத்திலே கொண்டு போய் வருகிற மாற்றத்துக்கு பேர் தான் மறுரூபம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையும் ஆவியும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியும். நம்முடைய சரீரங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் அவயங்களாய் பலிபீடத்துல ஜீவ பலியாய் நாம் ஒப்புவிக்க வேண்டும். பலிபீடத்துல வைக்கப்பட்ட எந்த பொருளும் அது கர்த்தருக்கு சொந்தமான பொருள். ஆகையால் இனி மாம்சத்தில் வாழ்கிற காலம் வரையிலும் இனி அந்த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது பழைய மாம்ச சுபாவங்கள் வரும் பொழுது அது கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொண்டு இயேசு எப்படி சிலுவையில பாவத்தை ஜெயித்தார் அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் இச்சைகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இரண்டாவது இனி ஆமென் இந்த மாம்சத்தில் இருக்கிற காலம் வரையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் 1 பேதுரு 4:7 வாசிக்கலாம். 1 பீட்டர் 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. முடிவு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்திகளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். சத்தம் அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். கைகளை உயர்த்துறாம அசனம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னார். இரண்டாவது இனி மாம்சத்திலே வாழும் காலம் வரைக்கும் மீதமுள்ள வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையின் வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும். We must live in the light of the second coming of Jesus Christ. என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அவன் ஒவ்வொரு நாளையும் he will make best of his time. ஒவ்வொரு நாளையும் அவன் சரியாய் பயன்படுத்துவான் ஒரு விசுவாசி. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வருகை குறித்த வெளிப்பாடு ஒளிய உடைய ஒரு கிறிஸ்தவன் தேவ பிள்ளை எப்படி வாழ்வான் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் வாழ்வான். When you live in the light of the second coming of Jesus, you will live a prepared life. Amos, ஆமென். சூத்திர 4:12 சொல்கிறது இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய்ய ஆயத்தப்படு. அந்த பாய் 5 குத்தி உள்ள கண்ணிகளைப் போல ஒவ்வொரு நாளும் ஆமென் சூத்திரம் ஆயத்தம் உள்ளவளாக இருக்கணும். அவன் சொல்ற ஆயத்தத்தோடு மனவாளனை சந்திக்க நாம் இருக்க வேண்டும். அவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் தேவன் எதிர்பார்க்கிறவைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மனவாளை சந்திக்க வேண்டும் என்றால் வெறுமையாக அல்ல, நம்முடைய தீவட்டி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அவன் சொல்ற சூழ்நிலைகளை கண்டு சாக்கு போக்கு சொல்கிறவர்கள் அல்ல. அவன் சொல்ற ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். காரணம் யோவான் 16:1 2-3 வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் போய் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணின பின்பு உங்களை வந்து அந்த ஆயத்த பண்ணின இடத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படி என்று சொன்னால் God comes only for the saints, only the people who are prepared to take them to a prepared place. ஆயத்தமாக இருக்கிறவர்களை ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு அவர் கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். இந்த காலவெளியில நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். 1 யோவான் 3:2-3 பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி அங்கே நமக்கு அறிவுரை சொல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நான் பிள்ளைகளா இருப்போம், அவர் வரும்பொழுது எப்படி இருப்போம் தெரியல, அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருப்போம். ஆகையால் அவன் அந்த வெளிப்பாடை பெற்றதாம் ஆண்டவோட வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனா
பரிசுத்தமும் ஆமென் உண்மையாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்ற அறிவுரிப்பை அறிவுரியை அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் இருந்து சொல்கிறார், ஆமென் சோத்திரம், அவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாருங்கள். இந்த நாட்களில் வி நீட் அ சூப்பர் மைண்ட், தெளிந்த புத்தி நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, விழித்திருந்து செபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. ஆமென். வி மஸ்ட் பீ காம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் நாம் அந்த கிறிஸ்துவின் எது அது வருகை எதிர்பார்க்கல, உபத்திர மகா உபத்திரத்தை நாம் எதிர்பார்க்கல, இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் மரணம் சம்பவிக்கலாம், அல்லது ஆண்டவருடைய வருகை இருக்கலாம், எது இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஆமென் நாலாம் வசனம் வரைகிறோம், எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவர் சொன்னார்கள், என்னமோ இயேசு வருகிறார் சொன்னார், இன்னும் வரவில்லையே என்று சொல்லி ஆமென் எந்த ஒரு மாற்ற இயற்கையில வரல, அப்படியேதான் இருக்குது என்று சொல்லி எல்லாரும் சொல்லி பரிகாசம் பண்ண ஆரம்பித்த போதுதான் அப்போ போல் ஒன்று பேதர்களே ஆண்டவருடைய வருகை குறித்து சொன்னவன் ரெண்டு பேதர்களும் ஆமென் அது குறித்து தெளிவை சொல்கிறான். ஆண்டவர் நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய டைம் டேபிள்ல வரவில்லை வருவதில்லை, அவர் தம்முடைய நேரத்தில் அவர் வருவார். ஆனால் வருகை நிச்சயம் வரும் பொழுது பூமியின் வேந்து உருகி சாம்பலாய் போகும், வானங்கள் மடமடன்று ஆமென் அகன்று போகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இனி மீதி உள்ள காலத்தில், இனி மாம்சத்தில் வாழ்கிற காலத்தில் ஆமென் சோத்ரா, ஆண்டவருடைய வருகை என்ற ஒரு காரியம் வரும் பொழுது நமக்கு எதிர்பார்ப்பின் மனப்பான்மை வேண்டும். We must have, when it comes to the second coming of Jesus, we must have an expectant mind and a mind of expectation. எதிர்பார்ப்பின் மனப்பான்மையோடு வாழணும். ஆமென். We must have an attitude to expect the second coming of Jesus Christ. பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை, கிறிஸ்துவுக்குள் இருந்த மனப்பான்மை தேவை. அப்படி எப்படி உலகத்தை பாவத்தை ஜெயித்தார். ஆமென். ஆண்டவருடைய வருகை என்ற ஒரு காரியம் வரும் பொழுது எதிர்பார்ப்பின் மனப்பான்மை நமக்கு தேவை. கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எதிர்பார்ப்போடு வாழ ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு காரியத்தை, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நான் எப்படி வாழ வேண்டும். மூன்றாவது காரியம் ஆமென், அது உறவை காண்பிக்கிறது. When it comes to a social life, a relationship, family relationship, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒன்று பேதுருவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரை வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். உதவி ஒன்னது அங்க வார்த்தை அடிக்கடி வருகிற வார்த்தை ஒருவருக்கு ஒருவர். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. மூன்றாவது, when it comes to fellowship, relationship, நாம் இனி மாம்சத்திலே வாழும் காலம் வரைக்கும் the rest of your life எப்படி வாழ வேண்டும் என்றால், when it comes to fellowship and relationship, பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியம், சபை குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம் வரும்போது கர்த்தர் சொன்னார் ஆமென் ஒரு பணியிடையின் மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும். When it comes to fellowship, relationship, you must have an attitude of serving and sacrifice. மனப்பான்மை நமக்கு தேவை. எப்படிப்பட்ட மனப்பான்மை என்று சொன்னால், அன்பு திரளான பாவத்தை மூடும் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:12 வாசிக்கிறோம். ஆமென் சோத்ர அன்பு ஆமென் நேசிக்கும். அன்பு சினம் கொள்ளாது, கோபம் கொள்ளாது. அன்பு ஆமென் சோத்ரா என்ன செய்யும், மன்னிக்கும், சகலவற்றையும் தாங்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, உதவி செய்கிற காரியத்தில் மன்னிக்கிற காரியத்தில் நமக்கு அன்பு தேவை.
ஆமென் சூத்திரம் உதவி செய்வதிலே நாம் முன்றி கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களை உதவி செய்வதிலையும் ஆமென் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை அநேகருடைய வளர்ச்சி அநேகர் ஆண்டவருக்குள் வளர்வதற்கு நம்முடைய கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஆமென் சூத்திரம் மன்னிக்கிற சுபாவம் இருக்கலாம், பகிர்ந்தெடுக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது வரத்தை பயன்படுத்தி அநேகர் உற்சாகப்படுத்துகிற காரியம், எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்யணுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மூலமாய் பிதா மகிமைப்பட நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களில குடும்ப உறவுகள் இன்னைக்கு சிதைந்து போவதற்கு காரணம் அன்பு இல்லை. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும். அல்லேலூயா. மன்னிக்கணும், மறக்கணும், உதவி செய்யணும். ஆமென். கண்ணுக்கு முன்பாக இருக்கிற சகோதரனை கனம் பண்ணலைன்னா கண்ணுக்கு மறைவாக இருக்கிற தேவனை நான் இப்படி கனம் பண்ண முடியும்? உதவி செய்யணும். கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் கிருபைகளை மற்றவர்கள் வளருவதற்கு ஆமென் சூத்திர பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாய் நம் தாளந்துகளின் கிருபைகளை நாம் முழுவதத்தோடு தேவ நாம மகிமைக்கென்று நாம் பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:10-11 வாசிக்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் யார்? வார்த்தை என்கிற காரியத்தில் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக உறவுகள் உடைந்து போவதற்கான வார்த்தை. ஒரு மனிதன் மனப்பான்மை ஒரு மனிதனை உடைக்கும், உருவாக்க ஆற்றல் படைத்து அதே போல மனிதன் எடுத்திருந்து வருகிற வார்த்தை உறவுகளை உடைக்கும், அதே நேரத்தில் உறவுகளை உருவாக்கும். அந்த வார்த்தையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை நீடித்த நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் விரும்புகிறவான் மனுஷன் நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலங்களில் நம்மோடு கத்த பேசியிருக்கிற வார்த்தை இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? பாவம் நெருங்கி நிற்கிறது. ஆமென் சோதரா. பழைய காரியங்கள் நம்மை பின்தொடராதபடி ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மனப்பான்மை நமக்கு தேவை. ஆமென். கிறிஸ்து இயேசுக்களின் சிந்தை ஒவ்வொரு நாளும் உலகத்தின் இச்சைகளை நம்ம சாத்துமா குரதுமா போர் செய்கிற இந்த இச்சைகளை அது போனோகிராஃபி மூலமா அவர்கள் பல விஷயத்துல வரலாம். நாம் ஜெயிக்க ஆண்டவர் தெளிந்த புத்தி வேணும், கிறிஸ்துவின் சிந்தை வேணும். தாவீது சொல்கிறார், அக்கிரம சிந்தை வெறுத்தேன், வேதத்துல பிரியமா இருக்கிறேன். புறஜாதிகளைப் போல ஆமென் அவருடைய இஷ்டத்தின்படி நடவாமல் களியாட்டு வெறித்தனம் குடி காம விகாரம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழாமல் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். எப்படி தேவ சித்தத்தை செய்ய வேண்டும்? ஆமென். எப்பொழுது ஆவியான ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்களோ அப்படி நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடவுங்கள். அது மாத்திரமல்ல, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் இனி இருக்கிற காலத்துல ஆண்டவருடைய வருகையின் வெளிச்சத்திலே நடக்கும் போது நாம் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாளையும் சரியாய் பயன்படுத்துவோம், ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இனி மீதி உள்ள காலங்களில் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆமென். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென் சோத்திரம். சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உறவுகள் வரும் பொழுது விட்டு கொடுத்து ஆமென் நேசித்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஆமென் கர்த்தர் கொடுத்த வரத்தை பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், மீதி உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமாக வரும். நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாயோ அதுதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் நித்தியத்தை எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கிறது. வாழ்வது ஒரு வாழ்க்கை, வாழ்வது ஒரு முறை. நீ வாழ்வது கொஞ்ச காலம் இயேசுக்காக, சுவிசேஷத்திற்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். பேதுரு சொன்ன அறிவுரை நமக்கு வேண்டியது, அந்நியரும் பரதேசியமாக இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை காலம் வாழப் போகிறோம் என்பது ஆமென் தெரியாது. ஆமென். எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். ஆகிய வேகமாய் கடந்து போகிற இந்த வாழ்க்கையில ஆமென் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி ஒரு நாம மகிமைக்கென்று ஆமென் வருகையின் வெளிச்சத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, இந்த காலவழையில ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவம் எங்கள் சுயத்துக்கு நாங்கள் மறிக்கலைன்னா கிறிஸ்துவுக்காக வாழ முடியாத ஆண்டவரே. கர்த்தாவே, இரக்கத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆமென் இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்காய் பாடுபட்டாரோ ஆண்டவரே, ஆமென் சோத்ரம். அவர் பாவம் அவர் என்ன செய்தது என்று நாங்கள் பார்த்தோம். பாவம் அவரை சிலுவைக்கு கொண்டு போனது. அந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தி இந்த பாவத்தை உலகத்தை மாம்சத்தை ஜெயித்தது போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் தரித்து ஆண்டவரே சிந்தையை பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பழைய மனுஷனை பழைய பாவங்களை ஜெயிக்க ஆண்டவரே அப்பா அந்நியர்களைப் போல புறஜாதிகளைப் போல நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாகிறபடினால் ஆண்டவரே மறுரூபமாகிறபடினால்
तकवल अलवसम तरह।